வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பானவர்களே, சில சமயங்களில் நல்லது செய்ய போகும்போதும் அதிலே மறைந்திருந்து தீமை விளைய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானம் கொடுத்த மாட்டை பல்லு பிடிச்சு பார்த்தான், அந்த பழமொழி. அது என்ன அறிவுறுத்துகிறது என்றால், நல்ல காரியங்கள் ஒன்று ஆற்றும் போது கூட அதிலே கெட்ட பேர் வரலாம். இயல்பாகவே அப்படித்தான் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும். அதை நாம் எதிர்பார்த்தே இருந்து விட்டோமானால், ஒன்று ரெண்டு இப்படி நடக்கும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருந்தால் அதனால் வருத்தம் ஏற்பட. ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்கிறான், வீட்டிலிருந்து அந்த வீட்டுக்குரிய இல்லத்தரசி கொண்டு வந்து போடுறாங்க இதோ உணவுப் பொருள். வாங்கிட்டு போக வேண்டியதுதானே என்ற நிலையில் இருப்பவன் அதை கொஞ்சம் கலறி பார்த்து, இது எப்போ நைட்டு செஞ்சதா அப்படின்னு கேட்பான். அப்போ கொஞ்சம் எப்படி இருக்கும் பாருங்க. இல்லை, நைட்டு செஞ்சது இல்லை, இப்போ செஞ்சது தான். ஆனால் அவனுக்கு சந்தேகமாக இருக்கு. அவனுக்கு சந்தேகமாக இருந்தால் அதை கேட்டும் விட்டான். அப்போ போட்டவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? நல்லது செய்ய முற்படுபவர்கள் கூட அதிலே இந்த மாதிரி சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அதை எதிர்பார்த்தே எதிர்கொண்டால் அது துன்பமாக இருக்காது என்பதைத்தான் இங்கே கருத்து. ஒருத்தருக்கு யாரும் ஹெல்ப் பண்ணலை, ஏதாவது செஞ்சு படிச்சுப்பேன், ஒரு 100 ரூபாய் இருந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறான். 100 ரூபாய் பெருசாக இருந்த காலத்தில் இருந்த கதை இது. இப்பெல்லாம் 100 ரூபாய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கதைத்தானே, கருத்து தான் முக்கியம். 100 ரூபாய் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. யாரோ கேட்டான், யாரும் தரல. அவனுக்கு ஒரு ஐடியா வந்தது, டைரக்டாக நம்ம கடவுள்கிட்டே கேட்டுடலாம். கடவுள்கிட்ட எப்படி கேட்குறது? ஒரு லெட்டர் எழுதலாம், கடவுளே எனக்கு வந்து இங்கே யாரும் மனிதர்கள் உதவி செய்யலை, அதனால் எனக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து உதவி செஞ்சீங்கன்னா அதை வச்சு நான் எப்படியாவது படிச்சிருவேன் அப்படின்னு எழுதிட்டு திருப்பி பார்க்குறான். அட்ரஸ் எழுதிடலாம், கடவுள்னு எழுதிடலாம். டோர் நம்பர் என்ன போகிறது, ஸ்ட்ரீட் நம்பர் என்ன போகிறது, எல்லாம் ஒன்றும் மனசுக்கு பிடிப்படலை. சரி, எப்படி இருந்தாலும் டெலிவரி பண்ண போகிறது போஸ்ட்மேன் தான், அதனால் கேர் ஆஃப் போஸ்ட்மேன் போட்டு தபால் பெட்டியில் போட்டு வந்துட்டான். இதை போஸ்ட் ஆஃபீஸில் சார்ட் அவுட் பண்ணுற போது இது ஒரு வேடிக்கையான கடிதமாக இருக்கிறது என்று எடுத்து பார்த்தவர்கள் ஒரு போஸ்ட்மேனுக்கு ரொம்ப மனசில் ஒரு ஆதங்கம், பாவம் இவ்வளோ உருகி எழுதியிருக்கான கடவுளுக்கு, கடவுள் கொடுத்ததாகவே நினச்சிக்கிட்டோம் நாம் அனுப்பிச்சிடலாம் பணம்.
100 ரூபாய்னா அந்த சமயத்தில் ரொம்ப பெருசு. எல்லாருக்கிட்டும் டொனேஷன் கலெக்ட் பண்ணேன், 5, 10, 90 ரூபாய் தான் வந்தது. சரி, மணி ஆர்டர் கமிஷன் அந்த போஸ்ட்மேனை போட்டு இதை அனுப்புகிறார், அவன் கைக்கு வந்து 90 ரூபாய் போய் சேர்ந்து, அவன் அட்ரஸ் போடுங்க எழுதியிருக்கான். அவன் உடனே இந்த 90 ரூபாய் வாங்கிட்டு உடனே 100 கார்டு எழுதுகிறான். அன்புள்ள கடவுளுக்கு நன்றி, நான் கேட்ட மாதிரியே நீங்கள் பணம் அனுப்பிச்சிங்க. ஆனால் ஒரு விஷயம், இனிமே எனக்கு பணம் அனுப்பிச்சா இந்த போஸ்ட்மேன் மூலமாக அனுப்பாதீங்க, அவன் வந்து 100 ரூபாயில் 10 ரூபாய் எடுத்து 90 ரூபாய் தான் கொடுத்தான் அப்படின்னு எழுதி 2வது லெட்டர் போஸ்ட் பண்ணுறார். இது எப்படி இருக்கு? கடவுள்கிட்ட கேட்ட பணத்தை நாம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி கொடுத்த போஸ்ட்மேனுக்கு 10 ரூபாய் எடுத்துக்கினார், அதனால அவர் மூலமாக அனுப்பாதே அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணுறது. இப்படி வாழ்க்கையில் நிறைய உதாரணங்கள் தர முடியும். தினசரி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம், நாம் கூட ஆங்கிலாயத்துக்கு கொண்டு இருக்கிறோம் எத்தனையோ முறை, நல்லது காலம் இல்லைன்னு. அது அப்படி அல்ல. ஏற்றுக்கொள்ளுகின்ற மனம், ஒரு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால முடிஞ்சதை செய்கிறாங்க அப்படின்னு ஏற்றுக்கணும். அதில் குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அக்செப்டன்சி வேணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய லெசன். வி ஹவ் டு டேக் எந்த செயலிலும் ஒரு ஆழமான சிந்தனை வேண்டும். இது சும்மா ஒரு நகைச்சுக்காக எழுதப்பட்ட கதை தான். நான் அதில் கூட என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம எல்லாத்துலயும் நமக்கு சாதகமா இருக்கா பார்க்கிறோம், சுயநலமாகவே சிந்திக்கிறோம். அப்படி இல்லாம மற்றவங்களை பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியனும் மற்றவங்களை பற்றி கருத்துக்களும் சிறப்பாக இருக்க வேண்டும். அது நம்மிடமிருந்து பிறப்பது தான். இப்போ இதில் யாராவது குற்றம் செஞ்சவங்க இருக்காங்க, போஸ்ட்மேன் தப்பாவோ பண்ணிட்டாரு இல்லை, ஆனால் இவனே லெட்டர் எழுதுறதோ இவனே அதில் குறை கண்டுபிடிக்கிறதோ அந்த குறைன்னு சொல்லி இவனே எழுதுறது எல்லாமே தன்னிடமிருந்தே பிறக்கின்ற தானே எல்லாவற்றுக்கும் காரணம். தீதும் நன்றும் பிறர் தருவாரா என்ற கருத்தை உள்ளடக்கிய இந்த நகைச்சுவை கதை. ஆழ்ந்து சிந்தித்து வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்வோம். சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் எல்லா நேரமும். வேற எதுவும் நினைச்சிட்டு இருக்கக்கூடாது, எல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்க கூடாது. கடந்த காலத்தை நினைத்து கவலைப்படக்கூடாது, எதிர்காலத்தை நினைத்து இயங்கக்கூடாது. இப்பொழுது இருக்கின்ற காலத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் இருத்தி இந்த கருத்தினை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வுக்கு போகலாம்.